ஹலோ டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ வெல்கம் டு நம்முடைய தமிழ் கிராமர் கிளாஸஸ். ஸோ பொது தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா கிராமர் அப்படின்றது ஒரு பார்ட்டு. ஸோ நம்முடைய 100 கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 25 35 40 கேள்விகள் வரைக்கும் கூட இலக்கண பகுதியில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பொது தமிழை பொறுத்த வரைக்கும். அதனால் இலக்கண பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 45 கிளாஸ் முடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன், சரியா? ஒரு 44 or 45 கிளாஸஸ் முடிச்சிருக்கோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 கிளாஸ் தான் இருக்குது, அதிகபட்சமே அவ்வளோதான். அது கூட எல்லாமே சின்ன சின்ன கிளாஸஸ் தான். இடையில வந்து ஒரு 2 கிளாஸ் பெரிய கிளாஸ் இருக்கும், ஒரு 45 minutes ஒரு 50 minutes போகிற மாதிரி இருக்கும். மற்றது எல்லாமே ஹாஃப் அன் அவருக்கு உள்ள வர மாதிரி தான் கிளாஸ் இருக்கும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிளாஸ் தான். ஸோ டாபிக் என்ன அப்படின்றத பார்த்துருப்பீங்க. வழு வழாநிலை வழுவமைதி, வழுநிலை வழாநிலை வழுவமைதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூணு டாபிக் தான் பார்க்க போகிறோம், சரியா? வழு வழாநிலை வழுவமைதி, புரியுதா? ஸோ இந்த மூணு டாபிக் பார்க்க போகிறோம். இந்த மூணு டாபிக் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். முதல்ல வழாநிலை அப்படின்னா என்னது? வழாநிலை அப்படின்றது இலக்கண முறையுடன், தமிழ் இலக்கணத்தில் தமிழ் மொழியை நம்ம எழுதும்போதும் பேசும்போதும், பொதுவாக நம்ம எழுதுகிறோம் பேசுகிறோம் இல்லை எதை பண்ணாலும் சரி, நம்ம தமிழ் மொழியில் எல்லாருமே இலக்கண முறையில் கரெக்டாக பேசுகிறோமான கிடையாது. ஏதாவது ஒரு பிழைகள் இருக்கலாம், ஒரு சில வார்த்தைகள் பிழையோடு இருக்கும், ஒரு சில வார்த்தைகள் நம்ம சரியாக இலக்கணத்தோடு தான் பேசுவோம், அந்த வார்த்தை என்னவோ அதுபடி தான் பேசுவோம். அப்போ அதை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் இந்த வழு வழாநிலை வழுவமைதி அப்படின்றது. அப்போ முதல்ல இந்த வழாநிலை பாருங்கள், பேரில் இருக்குது வழா. அப்போ வழாநிலை அப்படின்னா என்னென்னா இலக்கண முறையுடன், தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய சொற்களை நம்ம பேசும்போதோ எழுதும்போதோ இலக்கண முறையுடன் பிழையின்றி, பிழை இல்லாமல், தவறு இல்லாமல் நம்ம பேசுகிறோம் எழுதுகிறோம் அப்படின்னா அதுதான் வழாநிலை, புரியுதா? வழாநிலை அப்போது தவறு இல்லாமல், பிழை இல்லாமல் நம்ம பேசுகிறோம் எழுதுகிறோம்னு அர்த்தம், அதுதான் வழாநிலை. இதே வழுநிலை அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிப்பீங்க. என்னது வழுநிலை அப்படின்னா? இலக்கண முறையின்றி பிழையோடு பேசுறது, புரியுதா? ஒரு விஷயத்தை நம்ம பேசுகிறோம் எழுதுகிறோம் அப்படின்னா தமிழில், நம்முடைய இலக்கணத்தில் தமிழ் மொழியை யூஸ் பண்ணி நம்ம பேசுகிறோம் எழுதுகிறோம் இல்லை படிக்கிறோம் எதுவானா இருந்தாலும் சரி, புரியுதா? அப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு இலக்கண முறை இல்லாமல் பிழையோடு தவறு செஞ்சு நம்ம எழுதுகிறோம் பேசுகிறோம் அப்படின்னா அதுதான் வழிநிலை. தவறு இல்லாமல் சரியாக பேசுகிறோம், இலக்கண முறையோடு பேசுகிறோம், பிழையே இல்லை அப்படின்னா அதுதான் வழாநிலை. அப்போ பிழை இல்லை அப்படின்னா அது வழாநிலை, பிழை இருந்துச்சுன்னா வழுநிலை, புரிஞ்சுதா? இவ்வளோதான் டிஃப்ரெண்ட். இந்த வழுநிலை வழாநிலையை மொத்தம் மூணு கான்செப்ட், ஆனால் ரெண்டு கான்செப்ட் ஃபஸ்ட் நம்ம பார்த்துருவோம், வழாநிலையும் வழுநிலையும் பார்த்துருவோம். இந்த வழுநிலை வழாநிலை நம்முடைய தமிழ் மொழியை நம்ம பேசும்போது எழுதும்போதும் பிழையோடு பேசுவோம், பிழை இல்லாமையும் பேசுவோம். அப்போ பிழையோடு பேசுகிறோம், பிழை இல்லாமல் பேசுகிறோம் அப்படின்னா அதில் ஒரு 7 டைப் ஆஃப் தொடர்கள் இருக்குது, புரியுதா? ஒரு 7 வகையாக நம்ம அந்த வழுநிலையோடு பேசுவோம், ஒரு 7 வகையில் நம்ம பிழை இல்லாமல் வழாநிலையோடு கூட பேசுவோம். அந்த 7 நிலைகள் என்ன, எதன் அடிப்படையில் அந்த 7 தொடர்கள் அமையும், 7 வகைகள் அமையுது அப்படின்னு பாருங்கள். திணை, இரு திணைகளிலும் 5 பால்களிலும் 3 இடங்களிலும் முக்காலத்திலும் பல வகையான மரபு. இப்போ மரபு ஒளி மரபு சொல்லி நிறைய பார்க்குறோம் இல்லையா, அப்போ மரபு பிழைகள். அப்போது பல வகையான மரபுகள்லையும் வினா தொடர்கள்லையும், ஒரு வினாவை கேட்கும்போது நம்ம பதிலளிக்கக்கூடிய விடை தொடர்கள்லையும், இந்த மாதிரி 7 வகையான தொடர்கள்லையும் நம்ம பிழை இல்லாமல் பேசுகிறோம் அப்படின்னா அது வழாநிலை, பிழையோடு பேசுகிறோம்னா அது வழிநிலை, புரியுதா? ஸோ அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டை தான் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த வழாநிலை வழுநிலை அப்படின்றத பிழையோடு எப்படி சார் பேசுகிறோம், பிழை இல்லாமல் எப்படி சார் பேசணும், எது கரெக்டு எது தவறு எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படி தான் பாருங்கள் எடுத்துக்காட்டு. இப்போ வழாநிலையிலையும் வழுநிலையிலையும் என்ன அதுக்கான எடுத்துக்காட்டு பாருங்கள். முதல்ல இந்த 7 வகையான தொடர்களை பார்த்தோம் இல்லையா, அந்த 7 வகையான தொடர்களை கொடுத்துருக்கேன். முதல்ல திணை வழு திணை வழாநிலை ரெண்டும் பார்க்கலாம் நம்ம. இந்த இடத்துல கொடுத்துருக்கிறது செழியன் வந்தது. செழியன் அப்படின்றது ஒரு ஆண் பாலை குறிக்குது, ஏன்னா திணையில் இருக்கக்கூடிய, திணைக்கு எடுத்துக்காட்டாக நம்ம எழுதியிருக்கக்கூடிய ஒரு சொற்றொடர், ஒரு வாக்கியம். செழியன் வந்தது அப்படின்னு கொடுத்துருக்கோம். செழியன் வந்தது அப்படின்றது வந்ததுன்னு இருக்கு, இது தப்பு தானே, புரியுதா? அப்போது இலக்கண முறைப்படி நம்ம இங்கே எழுதலை, பிழை செஞ்சுருக்கோம், இதுதான் வழு திணை வழு, புரியுதா? இப்போ இது இலக்கண முறைப்படி பிழை இல்லாமல் எப்படி சார் எழுதணும், அதுதான் வழாநிலை. வழாநிலைனா பிழை இல்லாமல் நம்ம அதை எழுதுறது. இது எப்படி சார் எடுத்து, ஆண்பால்ன்றது செழியன்றது ஆண்பால், அப்போ ஆண்பாலை குறிக்கும் போது வந்ததுன்னு சொல்லக்கூடியது, செழியன் வந்தான்னு சொல்லணும். செழியன் வந்ததுன்னு சொல்லக்கூடியது, செழியன் வந்தான். அப்போ செழியன்
வந்தான் அப்படின்றது தான் சரியான இலக்கண முறைப்படி பிழையில்லாத ஒரு சொல் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? இந்த இடத்துல இது மட்டும்தான் எழுதியிருப்பேன், இதுக்கு இணையான வழாநிலையை நீங்கள் எழுதிக்கோங்க. நான் சொல்லும்போது நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போது செழியன் வந்தது அப்படின்றது வழுநிலை, தவறு இருக்குது, பிழையில்லை, பிழையோடு இருக்குது. பிழை இல்லாமல் எழுதணும் அப்படின்னா வழாநிலைன்னு அர்த்தம். அதுக்கு நம்ம பிழை இல்லாமல் இது எப்படி மாற்றி எழுதலாம்? செழியன் வந்தான் போடணும். வந்தான் அப்படின்னா தான் அந்த ஆண்பாலை குறிக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அப்போ திணை ஒழு ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம். அதுக்கடுத்து பாலின் அடிப்படையில், பால் வந்து எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். புரியுதா? அந்த பால் வகையில் ஒரு எடுத்துக்காட்டு, கண்ணகி உண்டான். கண்ணகி அப்படின்றது ஒரு பெண், ஒரு பெண்பாலை குறிக்கக்கூடியது. அப்போ கண்ணகி உண்டான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தவறு பண்ணிட்டோம், பிழை பண்ணிட்டோம். அதுதான் வழுநிலை. புரியுதா? பால் வழுநிலை. ஏன்னா பால் அப்படின்றது இந்த இடத்துல கண்ணகின்னு சொல்லக்கூடிய பெண்பாலை குறிக்குது. பெண்பால், அப்போ கண்ணகின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்பாலை நம்ம தவறு பண்ணிட்டோம், அதனால தான் பால் வழுநிலை. புரியுதா? அப்போ கண்ணகி உண்டான் அப்படின்றதுக்கான சரியான வழாநிலை சொல்லியது கண்ணகி உண்டாள். புரியுதா? கண்ணகி உண்டாள், உண்டாள் இல்லு போடணும். ஆனால் இங்கே ஆண்பாலை குறிக்கக்கூடிய இன் இருக்குது, ஆண்பாலுக்கான வெகுதியான இன்னுன்றது இருக்குது. புரியுதா? அப்போ சரியானது கண்ணகி உண்டாள். அதுக்கடுத்து பாருங்கள், இடவழு. இடவழுவில் இதற்கு இதை இடவழு இடு வழாநிலையாக மாற்றணும். பாருங்கள், இடம். இடம்ன்றது அங்கே இங்கன்ற அப்படி தான் கிடையாது. நம்ம இடம்ன்றது படிச்சிருக்க முடியாது, மூ வகை இடம் படிச்சிருப்போம், அதான் மூவிடம் படிச்சிருப்போம். தன்மை, முன்னிலை, இவங்க ரெண்டு பேருக்கும் இல்லாமல் மூன்றாவது இருக்கக்கூடியது படர்க்கை. அப்போ அந்த மூன்று இடத்தின் அடிப்படையிலும் இலக்கண முறைப்படி நம்ம எழுதலை, பிழை இல்லாமல் நம்ம பேசலை அப்படின்னா, பிழையோடு பேசுகிறோம், எழுதுகிறோம் அப்படின்னா அதுதான் வழு, இடவழுன்னு சொல்லுவோம். அங்கே பாருங்க, நீ வந்தேன்னு கொடுத்துருக்காங்க. நீ வந்தேன், நான் நம்ம யார்கிட்ட முன்னாடி இருக்கவங்கள்ட்ட பேசும்போது நீ வந்தேன் அப்படின்னா சொல்லுவோம், அப்படி சொல்ல மாட்டோம். புரியுதா? அப்போது இது தவறு. தவறுனா இந்த இடத்துல இது வழுநிலை அப்படின்னு அர்த்தம். அப்போ வழாநிலையை நம்ம மாற்றி எழுதும்போது இது எப்படி எழுதுவோம்? அந்த வாக்கியத்தை நீ வந்தாய் அப்படின்னா தான் கரெக்ட். புரியுதா? நீ வந்தாய் அப்படின்னா தான் அது கரெக்ட். புரியுதா? இல்லை இந்த இடத்துல நீ வந்தேன்னு இருக்கு இல்லையா, அந்த வந்தேன்றத வச்சு இதை மாற்றணும் அப்படின்னா நான் வந்தேன் அப்படின்னு மாற்றணும், அதுதான் கரெக்டானது. புரியுதா? அப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய திணை வழுவை திணை வழாநிலையாக அப்படி மாற்றணும், அழகாக மாற்றணும். புரியுதா? இதெல்லாம் இலக்கண முறைப்படி பிழையெல்லாம் இருக்குது. இதில் இலக்கண முறைப்படி பிழையோடு இருக்கக்கூடிய வாக்கியங்கள். அதுக்கடுத்து பாருங்கள், காலத்தின் அடிப்படையில். காலம் மூன்று வகைப்படுமா? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இங்கே பாருங்கள், நேற்று வருவான். நேற்று வந்தான் அப்படின்னா கரெக்ட், ஏன்னா முடிஞ்சு போன ஒரு விஷயம், நேற்று வந்தான் அர்த்தம். வருவான் அப்படின்னா நடக்கக்கூடிய விஷயத்த சொல்கிறது, அப்போ நடக்கக்கூடியதுனா எதிர்காலத்தை சொல்லக்கூடியது. அப்போது நாளை வருவான் அப்படின்றதான் சரியானது, நேற்று வந்தான் அப்படின்றதான் சரியானது. ஆனால் இங்கே நேற்று வருவான்னு கொடுத்து வச்சுருக்காங்க. அப்போ இதுக்கான சரியான வழாநிலை இலக்கண முறைப்படி எப்படி எழுதணும்? நாளை வருவான் அப்படின்னு எழுதணும். அப்படி இல்லைனா நேற்று வந்தான் அப்படின்னு எழுதணும். புரியா? இதுதானே வந்து பார்த்தோன்னா இலக்கண முறைப்படி கரெக்டாக இருக்குது. ஸோ அப்படி தானே எழுதணும். அதுக்கடுத்து இப்போ 4 பார்த்துட்டோமா, அதுக்கடுத்து மரபு. மரபு பிழை. இப்போ மரபில் ஏதாவது இலக்கண முறைப்படி நம்ம எழுதலை அப்படின்னா அது மரபு வழு. புரியுதா? மரபுப்படி நம்ம இலக்கண முறைப்படி அதை தவறு பண்ணிட்டோம், எழுதும்போதும் படிக்கும்போதும் பிழை செஞ்சிட்டோம் அப்படின்னா அது வழுநிலை, அதனால் மரபு வழு. அப்போ இது எல்லாமே மரபு வழுவில் இருக்குது. அப்போ பிழை இல்லாமல் எழுதணும் அப்படின்னா வழாநிலை, மரபு வழாநிலையாக எழுதணும், பிழை இல்லாமல் கரெக்டாக எழுதணும். எப்படி எழுதுவோம்? தென்னந்தோட்டம். தென்னை மரங்கள்லாம் கும்பலாக நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம நிலத்தில் நட்டு வச்சு அதை பார்க்குறோம் அப்படின்னா அது தோட்டம்னு சொல்லக்கூடாது. புரியுதா? அது தோப்புன்னு சொல்லுவாங்க. தென்னந்தோப்பு அப்படின்றது தான் சரியான மரபு சொல். புரியுதா? அதே போல் யானை குட்டின்னு சொல்லக்கூடாது. புரியுதா? யானையுடைய சிறு பருவம் யானை கன்றுன்னு சொல்லணும். புரியுதா? அப்போ யானை குட்டுன்ற யானை குட்டின்றதும் தென்னந்தோட்டம் அப்படின்றது வழிநிலை, மரபு வழிநிலை, தவறு இருக்குது. புரியுதா? அப்போ இலக்கண முறைப்படி தவறு இல்லாமல் பிழை இல்லாமல் நம்ம எழுதுகிறோம் பேசணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? தென்னந்தோப்புன்னு போடணும், யானை கன்றுன்னு போடணும். புரியுதா? இதெல்லாம் வந்து எடுத்துக்காட்டு. அதுக்கடுத்து பாருங்கள், வினா. ஒரு இடத்துல நம்ம வினா கேட்கும்போது இலக்கண முறைப்படி நம்ம கேட்காம பிழை செஞ்சிட்டோம் அப்படின்னா அதுதான் வினா வழுநிலை. இந்த வினா வழுநிலைக்கான எடுத்துக்காட்டை நம்ம வினா வழாநிலையா சரியான முறைப்படி இலக்கண முறைப்படி எப்படி சாதிக்கிறது, எப்படி அமைக்கணும் பாருங்கள். கொஸ்டினை படித்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது தவறான ஒரு கேள்வி அப்படின்றது. இங்கே பாருங்கள், ஒரு விரலை காட்டி. என்னுடைய இந்த ஒரு விரலை காட்டுறேன்,
புரியுதா? என்னுடைய இந்த சுண்டு விரலை மட்டும் ஒரு விரலை காட்டுறோம் அப்படின்னா, ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல். நான் காட்டினதே ஒரே விஷயம், ஒரே விரல் தான். சிறியதா பெரியதான்னு கேட்டால் எனக்கு எப்படி தெரியும்? புரியுதா? இதே ரெண்டு விரலை கொடுத்து இதில் எது சிறியது எது பெரியதுன்னு கேட்டோம்னா அது கரெக்டாக நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். அது சரியான கேள்வி. ரெண்டு விரலை காட்டி எது பெரியது எது சிறியன்னு கேட்டோம்னா இது பெரியதுப்பா இது சின்னதுப்பான்னு நம்ம சொல்லுவோம். புரியுதா? அப்போ அது சரியான கேள்வி. புரியுதா? இரு விரல்களை காட்டி எது சிறியது எது பெரியது என்று கேட்டல் தான் சரியான வினா வழாநிலை. புரியுதா? ஒரே ஒரு விரலை மட்டும் காட்டி எது பெருசு எது சின்னது நம்ம கேட்குறோம் அப்படின்னா அது வழுநிலை, வினா வழுநிலை. அப்போ ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல் தவறு, தவறான ஒரு க்வெஸ்சன். புரியுதா? இதுவே இதுக்கு சரியான வழாநிலை இலக்கண முறைப்படி இந்த க்வெஸ்சன் எப்படி கேட்டிருக்கணும்? இரு விரல்களை காட்டி எது சிறியது எது பெரியது என்று கேள்வி கேட்டல், அந்த கேள்வி தான் சரியான கேள்வி. புரியுதா? அடுத்து வினா வச்சு பார்த்தோமா, இப்போ விடையை வச்சு பார்க்க போகிறோம். விடை ஒருத்தவங்கள்ட்ட நம்ம ஒரு கேள்விக்கு நம்ம விடையை சொல்லும்போது கரெக்டாக அந்த கேள்விக்கான விடையை கரெக்டாக சொன்னோம்னா அது வழாநிலை. தவறாக இலக்கண முறைப்படி சரியான ஒரு பதிலை சொல்ல, சரியாக நம்ம எழுதலை பேசலை அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? அது வழுநிலை. அப்போது விடை வழுநிலையில் பெய்திருக்கு, இது விடை வழாநிலையை மாற்றணும். கண்ணன் எங்கே இருக்கிறார் அப்படின்றது க்வெஸ்சன். இது க்வெஸ்சன், இதுக்கு நம்ம பதில் எப்படி கொடுக்கணும்? பதில் எப்படி கொடுக்கணும்? ஆனால் இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க, தவறு செஞ்சுருக்காங்க பாருங்கள். கண்ணாடி பைக்குள் இருக்கிறது, கேட்ட க்வெஸ்சன் வேறு சொன்ன பதில் வேறு. அப்போ கேள்விக்கு சரியான பதில் இங்கே கொடுக்கல, விடைன்றது கொடுக்கல, அப்போ தவறு செஞ்சுருக்காங்களா? அதனால் இது விடை வழுநிலை. இப்போ தவறு இல்லாமல் இலக்கண முறைப்படி எப்படி கரெக்டாக ஆன்சர் பண்ணணும்? கண்ணன் எங்கே இருக்கிறான்னு கேட்டால் கண்ணன் வீட்டுக்குள்ளே இருக்காரு, கண்ணன் கடைக்கு சென்று இருக்கிறார், புரியுதா, கண்ணன் படித்து கொண்டிருக்கிறார் அப்படி சொன்னோம்னா கண்ணனை வச்சு பதில் சொன்னோம்னா அது கரெக்டு. ஆனால் அங்கே கண்ணன் இல்லை, கண்ணாடி பைக்குள் இருக்குது, கேட்ட க்வெஸ்சன் வேறு சொன்ன பதில் வேறு. புரியுதா? கேட்ட கேள்விக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லியிருந்தாங்கன்னா அதுதான் இலக்கண முறைப்படி வழாநிலையோடு பதில் சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம். புரியுதா? அப்போ வழுநிலையின் அடிப்படையிலையும் வழாநிலையின் அடிப்படையிலையும் இந்த ஏழு வகையான தொடர்களை நம்ம அமைக்கலாம். புரியுதா? இப்போ நம்ம பார்த்தக்கூடிய இந்த எக்ஸாம்பிள் எல்லாமே இங்கே பாருங்கள், இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வழுநிலையில் இருக்கக்கூடியது, வழுநிலையில் இருக்கக்கூடியது. இது எல்லாத்தையும் நம்ம என்னவா மாற்றிட்டு வந்தோம், இது வரைக்கும் வழாநிலையாக மாற்றணும். இந்த வழாநிலையாக மாற்றினது நான் எழுதலை, நீங்கள் எழுதிக்கணும், நான் சொல்ல சொல்ல நீங்கள் எழுதிருக்கணும். புரியுதா? அப்போ ஏழு வகையான ஏழு வகையான தொடர்களிலையும் வழுநிலையும் பார்த்துட்டோம், வழாநிலையும் பார்த்துட்டோம். புரியுதா? இதில் பிழை இருந்ததுன்னா திணை வழு, பிழை இல்லை கரெக்டாக எழுதிருக்கணும்னா திணை வழா. புரியுதா? பால் வழு, பால் வழா, கால வழு, கால வழா அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், அழகாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ வழு வழு வழாநிலை ரெண்டும் பார்த்துட்டோமா. இப்போ மூணாவதா வழு அமைதி. வழு அமைதி, வழு அமைதினா என்னன்னா ஒன்றுமே கிடையாது. இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் ஒரு விஷயத்தை நம்ம படிக்கிறோம் பேசுகிறோம் இல்லை எழுதுகிறோம் அப்படின்னும் போது, நம்ம பேசும்போதோ எழுதும்போதோ அது இலக்கண முறைப்படி இல்லை பிழை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலும் இலக்கண ஆசிரியர்களால் இலக்கண முறை இல்லாமல் நம்ம பேசினாலும் நம்ம புலவர்கள் இலக்கண ஆசிரியர்கள் தமிழ் ஆசிரியர்களாக இருக்காங்க இல்லையா, அவங்களா இல்லைப்பா நீங்கள் பேசுனது தப்பு கிடையாது, அதில் பிழை இருந்தாலும் நீங்கள் பேசின முறை கரெக்டு தான் அப்படின்றவங்க ஏற்றுப்பாங்க. புரியுதா? அப்போ பிழை இருப்பினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதோ ஒரு காரணம் கருதி, நீங்கள் அப்படி பேசலாம் தப்பு இல்லை அதில் ஒரு காரணம் இருக்குது, அப்போ காரணம் கருதி பிழை என்று என ஏற்றுக்கொள்வது, அதில் பிழை இல்லை நீங்கள் பேசுனதில் எழுதுனதில் பிழை இல்லைன்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தமிழ் சொற்கள் அங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுதான் வழு அமைதின்னு அர்த்தம். புரியுதா? அதுதான் வழு அமைதி. அப்போ செய்யுள்ள, அதாவது செய்யுள்னா பாடல், அப்போ செய்யுள் பாடல் வெண்பா பாக்கல். புரியுதா? எல்லாமே பாடலை குறிக்கும், கவிதை எல்லாமே கவிதை பாடல் எல்லாத்தையுமே குறிக்கும், எல்லாம் ஒன்று தான். புரியுதா? அப்போ இந்த வழு அமைதின்னு சொல்லக்கூடியது ஐந்து இடத்துல வரும். வழுநிலை வழாநிலை நம்ம ஏழு வகையாக பார்த்தோமா, ஏழு வகையான தொடர்களில், இது ஐந்து வகையான தொடர்களில் வரும். திணை, பால், இடம், காலம், மரபு. புரியுதா? விடை வினை மட்டும் இங்கே நம்ம எழுதாமல் இருப்போம், இந்த அஞ்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ திணை வழு அமைதி அப்படின்னா என்னென்னா திணையின் அடிப்படையில் அந்த வழு அமைதின்றது இருக்கும், தவறாக இருக்கும், ஆனால் காரணம் கருதி அது ஓகேன்னு சொல்லிட்டு ஏற்றுப்பாங்க, எல்லாம் புலவர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படும்.
புரியுதா? என் அம்மை வந்தால், என் அம்மை வந்தால் அப்படின்னா என் அம்மா, அம்மாவை நம்ம சொல்லக்கூடியது. அம்மைனா அம்மாவை குறிக்கக்கூடியது, தாயை குறிக்கக்கூடியது. புரியுதா? உண்மையாகவே நம்முடைய தாயை குறித்து நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஆசிரியர்களாலேயோ இல்லை புலவர்களாலேயோ அதை அங்கீகரிக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் நம்ம வீட்டில் ஒரு பசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பாசமாக அதை எப்படி சொல்லுவோம், தாய்க்கிணையாக நம்ம பண்ணுறோம். பசுன்றது ஒரு அக்ரிணை, பசுன்றது ஒரு அக்ரிணை பொருள். புரியுதா? ஏன்னா மனிதர்கள் மட்டும்தான் உயர்தினை, மற்றது எல்லாமே உயிருள்ள உயிரற்ற மற்ற எல்லாமே அக்ரிணைன்னு பார்த்துருப்போம். அப்போ பசுன்றது மனித இனம் கிடையாது. புரியுதா? அது ஒரு விலங்கு இனம். அது பார்த்தோன்னா தாழ்த்திணை, தாழ்த்தினைன்னு சொல்லும்போது அழுத்தினைன்னு சொல்லுவோம், தாழ்த்தினைன்னு சொல்லக்கூடாது, அழுத்தினை அக்ரிணைன்னு சொல்லுவோம். அப்போ அக்ரிணையில் சொல்லப்பட்டக்கூடிய குறிக்கக்கூடிய ஒரு ஒரு பொருளை உயர்தினையில் இருக்கக்கூடிய மனித இனமான நம்முடைய தாய்க்கிணையாக நம்ம பார்க்குறதுனால இந்த இடத்துல நம்ம பிழையே செஞ்சுருந்தாலும் பசு நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ வீட்டில் நம்ம வீட்டில் ஒரு பசுமாடு இருக்குன்னா வாடாத்தங்கம் வாடாச்செல்லம் அப்படிலாம் சொல்லி கூடுவோம் இல்லையா? அப்போ நம்ம நம்மளுக்கு இணையாக நம்ம அதை ட்ரீட் பண்ணுறோம். அப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு திணையில் நம்ம தப்பு பண்ணியிருந்தாலும் இலக்கண முறைப்படி எல்லாராலையும் பசு என்பது தாய்க்கு இணையானது, அப்போ நம்ம தாராளமாக அதை சொல்லலாம்ப்பா அப்படின்ட்டு ஓகே சொல்லிடுவாங்க. புரியுதா? இதுதான் வழு அமைதி. இலக்கண முறைப்படி அங்கே பிழை இருந்தாலும் இருக்கிறத தெரிஞ்சாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம அதை கூப்பிட்டுக்கலாம், தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கீகரிக்கப்படக்கூடிய சொற்கள் எல்லாமே வழு அமைதின்னு சொல்லுவோம். புரியுதா? அதில் தான் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம திணை வழு அமைதியை பார்த்தோம். பசுவை என் அம்மை வந்தால் அப்படின்னு சொல்கிறது தவறே கிடையாது. புரியுதா? தவறே கிடையாது, அதனால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேன்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு கவிதையை நம்ம படைக்கிறோம், பசுவை வச்சு தாய்க்கிணையாக ஒரு கவிதையை படைக்கிறோன்னா யாரும் எதுவும் தப்பு சொல்லவே மாட்டாங்க. புரியுதா? ஏன்னா பசுவை நம்ம நம்ம வீட்டில் ஒரு ஆளாக நம்ம தாய்க்கிணையாக நம்ம பார்க்குறோம். புரியுதா? அதே போல் பால் வழு அமைதி. ஒரு பெண் பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் நம்ம ஒரு பெண் குழந்தை இருக்குன்னா அது ஆண் குழந்தையாக நம்ம நினச்சி, அது ஆண் குழந்தையாக நினச்சி என்ன பண்ணுவாங்க பாருங்கள், வாடா டா போடுவோம். புரியுதா? வாடா ராசா, ராஜான்றது ஒரு ஆண் பாலை குறிக்கக்கூடியது, ராணினா தான் ஒரு பெண் பால். ஆனால் ஒரு பெண் பிள்ளையவே ஆண் பிள்ளைக்குரிய பெயர்களை வச்சு நம்ம கூப்பிடுவோம், வாடா ராசா, வாடா கண்ணா அப்படின்ற மாதிரி கூப்பிடுவோம். புரியுதா? இந்த இடத்துல இலக்கண முறைப்படி இது இல்லை அப்படின்னாலும் தவறு கிடையாது, பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், அதில் எந்த வித தவறும் கிடையாது, அதான் வழு அமைதி. புரியுதா? அதே போல் இடம், மாறன் பிறரிடம். அப்போ மாறன் அப்படின்றவன் தன்மை, மாறன் அப்படின்றவன் தன்மை. இப்போ நான் தான் மாறன் வச்சுக்கோங்களேன், மாறன் பிறரிடம், பிறர்னது எனக்கு முடி இருக்கவங்க, யார் அவங்க, முன்னிலையில் இருக்கவங்க. அப்போ தன்மையானது முன்னிலையில் இருக்கவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறான், என்னன்ட்டு, மாறன் பிறரிடம் இந்த மாறன் ஒரு வீரன் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். புரியுதா? இந்த இடத்துல தன்மையாக இருக்கக்கூடிய விஷயம், தன்மையே வந்து பார்த்தீங்கன்னா முன்னிலையில் இருக்கவங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லும்போது தன்மையான என்ன, புரியுதா, இந்த அப்படின்ற ஒரு சொல் யூஸ் பண்ணுறதுனால என்னவாயிடுதுன்னா படற்கை இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தனை வீரன்னு சொல்கிற மாதிரி வருது. நான் என்னை பற்றி தான் சொல்கிறேன், நான் டைரெக்டாக பிறரிடம் வந்து பார்த்தேன், நான் ஒரு வீரன் சொன்னேன்னா அது சிம்பிளாக முடிஞ்சு போச்சு, அந்த இடத்துல எந்த ஒரு இலக்கண பிழையும் கிடையாது. ஆனால் தன்மையான மாறனாகிய நான் பிறரிடம் சொல்லும்போது நான் ஒரு வீரன் சொல்லாமல் இந்த மாறன் ஒரு வீரன் சொல்கிறேன். அப்போ இந்த, அந்த, அங்கு, இங்கு, அவன், இவன், இவள், அவள் அப்படின்னா நம்ம ரெண்டு பேர்த்துக்கு இடையில மூன்றாவது ஒருத்தர் சொல்லும்போது அது படற்கையாக மாறிடும். அப்போது இந்த இடத்துல மாறன் அப்படின்றது தன்மை நிலையாக இருந்துச்சா, ஆனால் பிறரிடம் சொல்லும்போது இந்த மாறன் சொல்லும்போது என்னவா மாறிடுது, படற்கையாக மாறுது, மூன்றாவது நபராகிய படற்கையை சொல்கிற மாதிரி சொல்கிறது. புரியுதா? ஸோ இதுதான் இடவழு அமைதின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து கால வழு அமைதி. முதல்வர், அதாவது முதலமைச்சர், முதல்வர் நாளை மதுரை வருகிறார், முதல்வர் நாளை மதுரை வருகிறார். நாளைன்றது எதிர்காலம், அப்போ நாளை வருவார்னு தான் சொல்லணும், ஆனால் வருகிறார்னு சொல்லணும். புரியுதா? அப்போ முதல்வர் நாளை மதுரை வருகிறார் அப்படின்னா அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது, இலக்கண முறைப்படி வருவார் அப்படின்றதான் கரெக்டு. ஆனால் இந்த இடத்துல பிழை இருக்கிறத தெரிஞ்சாலும் பரவாயில்ல, இது இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், எழுதலாம், தப்பு இல்லைன்னு சொல்லிடுவோம். அதுக்கு பேர் தான் வழு அமைதி. அப்போ காலத்தின் அடிப்படையில் வழு அமைதி, தவறு இருந்தாலும் சரின்னு சொல்கிறதுனால இது கால வழு அமைதி. அதே போல் கடைசியாக மரபு வழு அமைதி. காணி நிலம் வேண்டும்,
பராசக்தி காணினில் மறைந்தும் சொல்லிட்டு பாரதியோடைய பாடல் பார்த்துருப்போமா, அந்த பாடல் வரிகளில் கத்தும் குயில் ஓசை, புரியுதா, சற்றே வந்து என் காதில் பட வேண்டும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அப்போ அந்த கத்தும் குயில் ஓசை அப்படின்றது மரபு பிழை. குயில் அப்படின்றது கூவும், கத்தாது. குயில் கூவும், கூவும் குயிலோசை அப்படின்னா சரியான ஒரு செய்யுளாக அமைஞ்சிருக்கும், சரியான ஒரு பாடல் வரியாக, கவிதை வரியாக அமைஞ்சிருக்கும், புரியுதா. பாரதியாரே இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா பிழைன்றது செஞ்சுருக்காரு. ஆனால் இதை பிழையாக யாரும் எதிர்க்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா, இதுதான் நம்ம வழு அமைதின்னு சொல்லுவோம். அப்போது கத்தும் குயிலோசை அப்படின்ற ஒரு பிழையோடு அவர் போட்டாலும், இலக்கண முறைப்படி பிழை இருந்தாலும் கத்தும் குயிலோசைன்னு போட்டு நம்ம எழுதிக்கலாம், பிரச்சனை இல்லை, புரியுதா. அது ஒரு சிறப்பு காரணத்தோடு நீங்கள் அந்த கத்தும் குயிலோசைன்னு சொல்லியிருக்கீங்க, அதனால் நாங்கள் இதை ஏற்றுக்கிறோன்னு சொல்லிட்டு எல்லா கவிஞர்களும் ஏற்றுப்பாங்க. பிழை இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இது பிழை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுப்பாங்க. அப்போ அது மரபு வழுவமைதி, புரிஞ்சதா? ஸோ இவ்வளவுதான் வழுநிலை, வழாநிலை, வழுவமைதி அப்படின்றது, புரியுதா. ஸோ இந்த கிளாஸில் நம்ம ஐ திங்க் 46th கிளாஸ்ல நினைக்கிறேன், வழுநிலை, வழாநிலை, வழு அமைதி அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு டாபிக் நம்ம பார்த்துருக்கோம். வழுநிலையிலையும் வழாநிலையிலையும் ஏழு வகையான தொடர்களை பார்த்துருப்போம். இரு திணைகளின் அடிப்படையிலும், முக்காலத்தின் அடிப்படையிலும், ஐம்பாலுகளின் அடிப்படையிலும், புரியுதா, மூவிடத்தின் அடிப்படையிலும், வினா, விடை, மரபு, இந்த மாதிரி ஏழு வகையான தொடர்கள் பார்த்துருப்போம். அதே போல் வழு அமைதி அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம திணை, பால், இடம், மரபு, காலம், இந்த ஐந்தும் வச்சு நம்ம பார்த்துருப்போம். ஸோ கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அழகாக வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள். மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு இலக்கண வகுப்பில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.